ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்து எஸ் பேங்க் லிமிடெட் பத்தி பார்க்க போறோம். ஸோ என்ன பிரச்சனை இப்போ எஸ் பேங்க் லிமிடெட்டை சுத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கு. அந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன் முன்னாடி. இந்த சேனலுக்கு போய் சொன்னீங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கும் எல்லா ஷேர் பத்தியும். ஸோ முதல் விஷயம், ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பிப்போமே. முதல் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாலு பிட்டர்ஸ் ஃபோர் நான் பைண்டிங் ஆஃபர்ஸ் எஸ் பேங்க் வந்திருக்கு அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஜேசி பிளவர்ஸ் லிமிடெட், அதே மாதிரி ஓக் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கம்பெனி வந்து எஸ் பேங்க் லிமிடெட் வந்து அந்த 10,000 க்ரோ கியூஏபி அமௌண்ட் ரைஸ் பண்ணாங்கல்ல, அதுக்கு லைட்டாக இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க எஸ் பேங்க் லிமிடெட். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குவார்டர் தேர்ட் ரிசல்ட்ஸை வந்து March 14th 2020க்குள்ள எப்படியாவது இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவு டிலே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் டிசம்பர் ரிசல்ட் ஏன் திருப்பி மார்ச் மோது கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த ரீசன் கேட்டதுக்கு, எஸ் பேங்க் லிமிடெட் சொல்லுது, நாங்கள் வந்துட்டு கேபிட்டலைசிங் ப்ராசஸ்ல வந்து ஈடுபட்டிருக்கோம், அதனால வந்து எங்களால் வந்து இப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் பேங்க் லிமிடெட். மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ரெண்டு விஷயம் நடந்தது. ஒன்று வந்து இக்ரா கிரெடிட் ரேட்டிங் டவுன் பண்ணிச்சு, அதே மாதிரி பாண்ட் ஆன் 21,000 ருபீஸ் ஆன ஒரு அமௌண்டோட பாண்டை வந்துட்டு, இல்லை ஒரு அமௌண்டோட டெபாசிட்டோ ரீகவரிஸோ டவுன்கிரேட் பண்ணியிருக்கு. எதனால டவுன்கிரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் இஷ்யூங்க, கேபிட்டல் ரைசிங் ப்ராசஸ் வந்து இவ்வளோலாம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்திருக்கு. ஆமாம், அது உண்மை தானே. இப்போ எஸ் பேங்க் கடைசியாக கேபிட்டல் ரைஸ் பண்ணது August 2019. ஆனா அப்பதான் கடைசியா கேபிட்டல் ரைஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எஸ் பேங்க் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணல. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6-7 மாசம் ஆகி போச்சு, இன்னும் எஸ் பேங்க் வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியல. இது வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏற்கனவே வந்துட்டு எஸ் பேங்க் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்டு லோன் இருக்கு. ஸ்ட்ரெஸ்டு லோன்லாம் வந்துட்டு ரீகவர் ஐ மீன் அதுல இருந்து ரீகவர் பண்ணவே அமௌண்ட் கஷ்டமா இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னோம்னா அனில் அம்பானி குரூப், அப்புறம் கஃபே காஃபி டே, இவன் சொல்லிட்டு போல ரெண்டு மூணு கம்பெனி இருக்கு, அதுல கஷ்டம். இப்போ என்ன மெயின் பிரச்சனைனா, இந்த வோடோஃபோன் ஐடியா ஏஜிஆர் டியூஸ்னால வோடோஃபோன் ஐடியாக்கும் எஸ் பேங்க் லோன் கொடுத்துருக்கு. ஸோ எஸ் பேங்க் லிமிடெட் 1.5% ஆஃப் டோட்டல் லோன் புக் வந்துட்டு 1.5% ஆஃப் டோட்டல் லோன் புக் வந்து வோடோஃபோன் ஐடியா கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வோடோஃபோன் ஐடியாவும் பே பண்ண முடியாம போய் அந்த வோடோஃபோன் ஐடியாவும் ஒரு தாழ்வான நிலைமை தள்ளப்பட்டுச்சுன்னா, எஸ் பேங்க் லிமிடெட் வந்து ரீகவரிஸ் ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் இந்த கிரெடிட் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க்லேருந்து ரிகவரிஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ரிகவரிஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ரிகவரின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க லோன் கொடுத்தாங்கன்னா அவங்க லோன் திரும்பி கொடுக்க முடியல கொஞ்ச நாளுக்குள்ளே, அதே மாதிரி நம்மளே போய் ரிகவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல, அதுமாதிரி அதுதான் ரிகவரி ஆப்ஷன்ஸ். ரிகவரி ஆப்ஷன்ஸ் வந்து எஸ் பேங்க் லிமிடெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எத்தஞ்சுக்கும் இல்லை தான். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்துலேயே வந்துட்டு சிக்கல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் கம்பெனியில் இருந்து நிறைய ஷேர் வித்துருக்காங்க. அதே மாதிரி எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற நிறைய ஷேர் வித்துருக்காங்க. இந்த ஷேர்லாம் ஏன் விற்கிறாங்கன்னா, இந்த ஷேர்லாம் வித்துட்டாங்கன்னா மிச்சம் ஆகிற லாஸ் அமௌண்ட் வந்து அந்த கம்பெனிகிட்ட வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த இப்போ லோன் பைனிங் கொடுக்கும்போது அந்த அக்ரிமெண்ட்ல அதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களால முடிஞ்ச அளவு ரிகவரிஸை எஸ் பேங்க் லிமிடெட் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து இந்த டியூரேஷன் பார்க்கணும், அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் ரைஸ் பண்ண முடியும்னு பார்க்கணும். ஸோ மக்கள் எல்லாரும் நாங்களே சொல்றோம், இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ரீசெண்டா இன்னொரு பார்ட்டி வந்துச்சாங்க. பார்ட்டி வந்து ஹிந்துஜா குரூப் வந்துட்டு இந்த யூகே பேஸ்ட் பிக் பிரதர்ஸ் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க, அவங்க பிக் பிரதர்ஸ் பேஸ் பண்ணது வந்துட்டு எஸ் பேங்க் லிமிடெட் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வந்திருக்கு. ஆனா அது எந்த அளவு ட்ரூன்னு கேட்டீங்கன்னா, அந்த சொன்னவங்களும் ஹிந்துஜா குரூப்பும் ஆன்சர் கொடுக்கல, அதே மாதிரி எஸ் பேங்க் லிமிடெட் ஆன்சர் கொடுக்கல. ஆனா நியூஸ்ல பொறுத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹிந்துஜா குரூப் இன்வெஸ்ட் பண்ணானா கம்மி விலையில தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்மி விலைனா இங்க பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனியோட புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 106 ரூபா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 53 ரூபா தான் ஒரிஜினல் பிரைஸ் இங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி கேபிட்டல் பிரைஸுக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்டு லோன் இருக்கும் போது, இவ்வளவு பெரிய என்பிஎஸ் ஃபார்ம் எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு கேபிட்டல் ரைஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா எவ்வளவு பையர்ஸ் வேணா வரலாம், எவ்வளவு பேர் பிட் பண்ணலாம், அந்த பிட்டை வந்து ஒரிஜினலா மாத்தி எஸ் பேங்க் லிமிடெடோட மேனேஜ்மெண்ட் வந்து அதை வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். யாருன்னா ஆஃபர் கொடுக்கலாங்க, ஆனா அந்த ஆஃபரை போய் வாங்கணும், இல்ல அந்த ஆஃபரை போய் விற்கணும். இப்போ வந்து இந்த ஜேசி பிளவர்ஸ் லிமிடெட், சில்வர் ஓக் ட்ரீ எல்லாம் வந்து ஆஃபர் பைண்டிங் ஆஃபர் கொடுத்தாலும் அவங்க வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணாதான் எஸ் பேங்க் லிமிடெடுக்கு வந்து இந்த கேபிட்டல் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஷேர் பிரைஸ் ஏறும், செஸ்ரல் ஃபுல்லா குறையும்.
இப்ப இது இல்லாம போச்சுன்னா எஸ் பேங்க் வந்து இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து ஒரே விஷயம் தான் ஆகுது. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு நல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல நியூஸ் வருதுங்க, ஷேர் பிரைஸ் வந்து 35-40 ரூபா போகுது. 38-40 ரூபா போகும்போது ஏதோ ஒரு பேட் நியூஸ் வந்து திரும்பி 35 ரூபா வந்தது. 35 ரூபா திரும்பி ஏதாவது குட் நியூஸ் வந்து எஸ் பேங்க் திரும்பி 35-40 ரூபா. இப்படிதான் இந்த ஒரு ரெண்டு வாரமா சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன அந்த மாதிரி ஒரு நிலைமையில இப்ப இருக்கு. இப்போ டூ வாட் ஐ சிச்சுவேஷன் சொல்லணும், சிம்பிளா சொல்லணும்னா கேபிள் வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமையில எஸ் பேங்க் லிமிட் இருக்கு. பார்ப்போம், எல்லாரும் நல்லதா போகணும் எஸ் பேங்க் லிமிட்டெடுக்கு. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ரிகார்டிங் எஸ் பேங்க் லிமிடெட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.